ஹலோ, ப்ரேஸ் லார்ட் பாஸ்டர். பாஸ்டர், நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ண சொன்னேன் பாஸ்டர். காலில் 8-9 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, என்னால் நடக்க முடியல, படுத்தபடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ண சொன்னேன் பாஸ்டர். அதே மாதிரி எங்கள் பையனை வந்து பிபி ஜாஸ்தியாகி மயக்கட்சிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கான், அவனுக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் பாஸ்டர். நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க, கர்த்தருடைய கிருபியால் எனக்கும் அந்த ஆள் எங்கள் இயேசப்பா எங்களுக்கு சுகம் கொடுத்தாரு, என் மகனுக்கும் நல்ல சுகத்தை கொடுத்தாருங்க பாஸ்டர். கோடான கொடி நன்றி இயேசப்பாவுக்கு, கோடான கொடி நன்றி பாஸ்டர். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க பாஸ்டர். பாஸ்டர், நீ ஜெபிச்சதுக்காக நாங்கள் ரொம்ப மனசு சந்தோஷப்படுறோம் ஆண்டவர் பாஸ்டர். ஆண்டவருக்கு கொடுந்து இந்த ஊழியத்தை மேல்மேலும் நல்ல சிறப்பாக ஆண்டவர் கூட இருந்து செய்வாருங்க பாஸ்டர். என் நம்பிக்கை, நான் ஆண்டவர் மேலே மிகுந்த நம்பிக்கையாக இருக்கும் பாஸ்டர். அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து உங்கள் படுக்கையை முடணும், நீங்கள் படுக்கை எடுத்துகிட்டு இந்த நடன்னு சொன்ன மாதிரி நீங்களும் அந்த தெருவிலேயே நடப்பீங்க, எல்லோரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ நான் ஸ்டிக் வச்சு மெதுவாக ஷூ போட்டு நடக்க சொல்லியிருக்காங்க, அதனால் ஸ்டிக் வச்சு நடக்கணும் பாஸ்டர். எனக்கு சுகம் கொடுத்த இயேசப்பாவுக்கு கோடான கோடி கோடி நன்றிகள் ஸ்தோத்திரங்க ஆண்டவர் பாஸ்டர். ஆண்டவர் செய்த எல்லா கிருபிகளுக்காகவும் நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். பாஸ்டர், உங்கள் ஊழியம் வந்து ஊழியத்தால் நிறைய பேர் பலன் எடுத்திருக்காங்க பாஸ்டர். இன்னும் மேன்மேலும் உங்கள் ஊழியம் நல்லா சிறப்பாக இருக்க முடியாதான், நீங்கள் குடும்பத்தோடும் நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தோடும் இருக்க முடியும். ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உதவி செய்யணும், செய்ததற்காக நன்றி பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யூத தலைவர்கள் யோவானிடம் கேள்விகள் கேட்டதற்கு மறுநாளிலே யோவான் இயேசு வருவதை பார்த்துவிட்டு கூட்டத்தை நோக்கி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். தேவ ஆட்டுக்குட்டி என்ற தொடருக்கு என்ன அர்த்தம் என்பதை யூதர்கள் எல்லாரும் அறிவர். அது தேவனுக்கு செலுத்தப்படும் பலியை குறிக்கும். எருசலேமில் இருந்த யூத தேவாலயத்தில் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் ஒரு ஆட்டுக்குட்டி தேவனுக்கு பலியிடப்பட்டு வந்தது. யூதர்களின் முக்கிய பண்டிகையான பஸ்காவின் போது யூதர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை நினைவுகூரும் வண்ணமாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. யோவான் மற்றும் பவுல் ஆகிய இரு அப்போஸ்தலர்களுமே இயேசுவை பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று வர்ணிக்கின்றனர். பிரியமானவர்களே, யூதர்கள் தங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மிருகங்களை தேவனுக்கு பலியிட்டனர். மிருகங்களின் பலியினால் மக்களுடைய குற்றம் நீக்கப்பட்டது. அவர்கள் தேவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டனர். பாவம் செய்த மனிதனுக்கு கிடைத்திருக்க வேண்டிய தண்டனை அவனுக்கு பதிலாக பலியிடப்பட்ட மிருகத்தின் மேல் வந்தது. எனவே பலியிடப்பட்ட மிருகம் அந்த நபரின் பாவத்தை சுமந்து தீர்த்ததாக சொல்லலாம். அப்படியே கிறிஸ்துவும் உலகத்தின் பாவத்தை, அதாவது தம்மில் விசுவாசம் வைப்பவர்களின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக பலியானார். ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்த அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்ட ஆட்டுக்குட்டி இந்த இயேசு கிறிஸ்துவே. அவரே குற்ற நிவாரண பலி ஆவார். அவருடைய பலியினாலே விசுவாசிகள் தங்கள் பாவங்களிலிருந்து என்றென்றைக்குமாய் சுத்திகரிக்கப்படுகின்றனர். இயேசு மேசியாவாகிய கிறிஸ்து மட்டுமல்ல, தேவ ஆட்டுக்குட்டியானவரும் கூட. அவர் மூலமாக உலகத்தின் பாவங்கள் எல்லாம் கழுவப்படும் என்பதையெல்லாம் யோவான் அறிந்திருந்தான். சகல மனிதரையும் சுத்திகரிக்கும் அளவிற்கு கிறிஸ்துவின் பலி பெரிதாக போதுமானதாக இருந்தது. அது அவ்வளவு பெரிதாக போதுமானதாக இருக்க காரணம் குமாரன் என்பதே. கிறிஸ்து மனிதர்களுக்கு இரட்சிப்பை கொண்டு வருவதற்காக இரட்சகராக வந்தார்.
ஆனால் அவர் தனது படைபலத்தினால் மனிதர்களை மீட்கும் ஒரு உலக பிரகாரமான ராஜாவாக வரவில்லை. தமது மரணத்தினால் மனிதர்களை ரட்சிக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியாகவே வந்தார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5:6 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இது அதிகாலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் இந்த ஆட்டுக்குட்டியானவரை நாம் நினைத்து தியானிப்போம். பிரியமானவர்களே, இவர் நமக்காக அடிக்கப்படும்படி இந்த பூமிக்கு வந்த ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. இவராலே மீட்பு, இவராலே தான் ரட்சிப்பு, இவராலே தான் நமக்கு விடுதலை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் பலவீனத்தையும் பிசாசின் போராட்டத்தையும் உங்களிடத்திலிருந்து விலக்க இந்த ஆட்டுக்குட்டியானவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டியானவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். இயேசுவே, தேவ ஆட்டுக்குட்டியே, என்னை மீட்டருளும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த அதிகாலை வேளைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, அப்பா பிதாவே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பாவுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, உம்முடைய கிருபை மிக பெரியது சுவாமி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர், கொடுப்பத்தில் தயாளனாக இருக்கிறீரப்பா. கபடற்றவர்களை காக்கிறவர் நீர், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர். உம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் நீர் காப்பாற்றுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் அப்பா நீர். உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் ஆகாரம் கொடுக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. உமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறீர், அவர்கள் கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அப்பா பிதாவே, உமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகிறீர். எருசலேமை கட்டுகிறவர் அப்பா பிதாவே, நீர் வீடை கட்டுகிறவர், நீர் நகரத்தை காக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகாலை வேளையிலும் இயேசுப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு கூடா கூடி நன்றி அப்பா. ஹாலேலூயா. உன்னதமானவரே, தேவ ஆட்டுக்குட்டியே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா எங்களுக்காக நீர் மரித்தீர், எங்களுக்காக 3 உயிரோடு எழும்பினீர், இப்பொழுதும் எங்களுக்காகவே பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறீர், மீண்டும் எங்களுக்காகவே திரும்ப இந்த நீர் பூமிக்கு நீர் வருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மாறனாதா, இந்த அதிகாலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவருடைய மீட்கும் கரம் மீட்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விடுதலையாக்கும் உம்முடைய வல்லமை இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கட்டும் சுவாமி. ஹாலேலூயா. இயேசுவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் ஆண்டவுடைய கரம் இப்பொழுது வைக்கப்படட்டும் அப்பா. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. உன்னதமானவரே இயேசுவே, எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் மேசியாவே அப்பா, இந்த நேரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுகிற நேரமாக இருக்கட்டும். இந்த அதிகாலை வேளை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் நினைவுகளையும் நீர் அறிந்து அவர்களுக்கு ஏற்ற பதிலை கொடுக்கும் நேரமாக இது இருக்கட்டும் அப்பா. சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா இயேசுப்பா, உங்கள் தயவு இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் மேலே உண்டாகட்டும். உம்முடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் அதிகம் அதிகமாக ஊற்றப்படட்டும். உம்மிடத்தில் வந்து நிற்கிற அப்பாவுமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் வெக்கப்படாது இருக்கட்டும் அப்பா. அவர்கள் மேல் இயேசுவே உம்முடைய காருண்யம் என்கிற கேடகத்தினாலே இந்த அதிகாலை வேளையில் நீர் மூடிக்கொள்ளும். எல்லா பொல்லாப்பிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும் அப்பா. இயேசுவேப்பா, உம்மை ராஜ்யம் இந்த நாளிலே வெளிப்படட்டும். ராஜ்யத்தின் வல்லமை இந்த அதிகாலை வேளையில் வெளிப்படட்டும் இயேசுவே. ஹாலேலூயா இயேசுப்பா. ஆத்மாவையும் சரீரத்தையும் நீர் அளிக்கிறவர், நீதியாய் பேசி ரட்சிக்கிறவர் அப்பா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர் அப்பா. பிதாவே, இயேசு மகராஜாவே, எங்கள் முடிவு பரியந்தும் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணிடுகிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அப்பா நீர், சகலவித கிருபையும் எங்களுக்கு மேல் பெருக பண்ணுகிறவர்,
ஹாலேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் தேவனுடைய கரத்தால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹாலேலூயா. எளியவனை இந்த நாளிலே நீர் உயர்த்துவீராக ராஜா. அப்பா பிதாவே, குப்பையிலிருந்து கோபுரத்தில் உட்கார வைத்து அழகுவா இருக்கிறவன், எளியவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறவனே ஆண்டவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. அதிகாலை வேளையிலும் இயேசுவே அற்பமாய் நினைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளுக்காகவும் சகோதரருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அற்பமாய் நினைக்கப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் ஆச்சரியமான பெரிய காரியங்களை செய்வீராக சுவாமி. ஹாலேலூயா. இயேசுவே, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே. இயேசுவே, இந்த நேரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய ஹாலேலூயா பலவீனங்களை மாற்றும் நேரமாக மாறட்டும். ராஜாவுமை நம்புகிற பிள்ளைகள் அப்பா இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கப்படக்கூடிய நேரமாக மாறட்டும். விடுதலை அளிக்கும் நேரமாக மாறட்டும். சுகமளிக்கும் நேரமாக மாறட்டும். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருவரும் அப்பா உம்மை கண்டு அடையட்டும். உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரட்டும். தெய்வ மகிமை ஒவ்வொரு வீடுகளிலும் இப்பொழுது இறங்கட்டும். ஹாலேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையில் எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என் ஆண்டவுடைய கரம் அவர்களை பற்றி பிடிக்கட்டும். தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த நேரத்தில் சுவாமி மூடிக்கொள்ளட்டும் உம்முடைய பிள்ளைகளை. ஹாலேலூயா. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தெய்வமே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களில் வாசம் செய்கிறீர். இந்த பூமியிலே நீர் வாசம் செய்யும் இடம் அதுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹாலேலூயா. சப்பா, அடிக்கப்பட்டவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுக்காகவே அப்பா உம்மை நீர் தியாகம் பண்ணினீரே, உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய சரீரத்தை பிக்க கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் அப்பா தாமே நீர் ஒருவராய் சுமந்து நீர் தீர்த்தீரே. எங்கள் பாவங்களை, எங்கள் அக்கிரமங்களை எங்களை விட்டு நீக்கும்படி ராஜா உம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தீரே அப்பா. அதை நாங்கள் நினைத்து பார்த்தோம், என் நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, எங்களுக்காக மரித்தவர் நீர் ஒருவரே. ஆமாம் ராஜே. சப்பா, எங்களுக்கென்று ஜீவனை கொடுக்க வந்தீரே, அது பரிபூர்ணப்பட வந்தீரே. எங்கள் மேசியாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் இரட்சகரே, எங்கள் விடுதலை நாயகனே, உமக்கு கோடா கோடி நன்றி சுவாமி. ஹாலேலூயா. ஹாலேலூயா. நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் தொடுதல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அதிகாலை வேளையில் இந்த நேரத்தில் தொட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்து இருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. தேவைகள் அப்பா ஆயிரம் இருந்தாலும் என் ஆண்டவர் நீருடைய பிள்ளைகளை ஒற்று பார்க்கிற புதிய வழிகளை இந்த நாளிலே நீர் உண்டாக்குவீராக ராஜா. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய பாதைகளை நீர் போட்டு கொடுப்பீர் சுவாமி. ஆமாம் ராஜா. இயேசுவே அப்பா, மருத்துவமனையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹாலேலூயா. ஒருவேளை என் சொந்தக்காரர்கள், என் உற்றார் உறவினர்கள் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க, சுகவீனமாக இருக்கிறாங்க. ஹாலேலூயா. மருத்துவர் இப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்லி அங்கலாய்த்து பயந்து வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் என் ஆண்டவுடைய கரம் இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகளை தேற்றட்டும், பலப்படுத்தட்டும் சுவாமி. ஹாலேலூயா. விசேஷமாக மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த நாட்களிலே வியாதிகளின் கொடுமை மிக அதிகமாகி கொண்டு இருக்கிறது அப்பா. பிசாசானவன் ஒவ்வொரு வரையும் இயேசுவே ஒடுக்க நிற்க நினைக்கிறானே அப்பா. என் ஆண்டவர் நீர் அவர்களை விடுதலை ஆக்கணும் சுவாமி. ஹாலேலூயா. அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் விடுதலை ஆகணும் அப்பா. இந்த இயேசுங்கிற நாமத்தை அறிந்து இந்த இயேசுவின் நாமத்தை நான் கூப்பிடுகிற அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உன்னதமான தெய்வமே, ஒரு தெய்வீக சுகம் உன்னதத்திலிருந்து இறங்கட்டும். சிலுவையிலிருந்து உண்டாகிற அந்த வல்லமை, ஹாலேலூயா, சுகமளிக்கும் வல்லமை, இயேசுவின் காயங்களிலிருந்து அவருடைய தழும்புகளால் சுகமாக்கும் வல்லமை இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேதனைப்படுத்துகிற அத்தனை அசுத்த கிரியைகளும் வெளியேறட்டும் அப்பா. ஹாலேலூயா. அப்பா, வியாதிகள் ஒவ்வொன்றும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, தலைப்பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவுடைய கரம் இந்த நேரத்தில் அற்புத சுகத்தை கொடுக்கட்டும் சுவாமி. ஹாலேலூயா. என்னால் தலையை தூக்கவே முடியவில்லை, என் தலை முழுவதுமாக பாரமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரியை கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். இந்த அதிகாலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற உன் தலையில் காணக்கூடிய அத்தனை வலிகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் அவைகளை உன்னை விட்டு விலக்குகிறேன் இயேசுவே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
பரிசுத்த ஆவியானுடைய கரம் இந்த நேரத்தில் அப்பா இந்த மகளை தொடட்டும் சுவாமி. கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக இயேசுவே நான் மீண்டும் வருகிறேன் அப்பா. இயேசு மகராஜாவே கற்பத்தின் கனி உண்டாகட்டும். அல்லேலூயா. எத்தனை வருடங்கள் ஆனாலும் என் ஆண்டவர் இந்த நாளிலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா வெக்கப்பட்டு போகாதபடி ராஜா அநேக கிண்டல் கேலிகளுக்குள்ள அப்பா இப்படிப்பட்டதான பிள்ளைகள் அப்பா வேதனைப்படுகிறாங்க சுவாமி. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அப்பா இப்படி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தன் குடும்பத்தாரால் அப்பா உற்றார் உறவினரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்பா. அல்லேலூயா. அற்பமாய் நினைக்கப்படக்கூடிய அப்பா உம்முடைய மகளை இயேசுவே நீர் இந்த நேரத்தில் பிள்ளை தாட்சியாய் நீர் மாற்றுவீராக. என் ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை இந்த அதிகாலை வேளையில் நீர் ஊற்றுவீராக ராஜா. அல்லேலூயா. உன்னதமான தெய்வமே உமக்கு நன்றி. அல்லேலூயா. இயேசுப்பா கேன்சர் வியாதிகளில் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். கிட்னியில் செயலிழப்பில் இருக்கிற ஒவ்வொரு கிட்னியும் இயேசுவின் நாமத்தினாலே சீராக செயல்படட்டும். லிவரில் காணக்கூடிய பிரச்சனைகள் மாறி லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால். குடல் பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. பயத்தை கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே அதன் நிமித்தமாக வயிற்றில் காணக்கூடிய வலிகள் பலவீனங்களை கொடுக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. அல்லேலூயா. கரிகைகளிலே கால்களிலே காணக்கூடிய அல்லேலூயா வலிகள் மற்றும் வேதனைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. ஸ்கின் அலர்ஜியில் இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே ஸ்கின் அலர்ஜி இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் அப்பா. தைராய்டில் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவ பிரசன்னம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக சுவாமி, தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. அப்பா அவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற இந்த நேரத்தில் தானே அற்புதத்தையும் அதிசயத்தினுடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு மெய்யாகவே என் இரட்சகர், அவரே என் நாயகன், என் கவர்ச்சி நாயகன், என்னை என் உள்ளத்தை கவர்ந்த என் அன்பு நாயகன் அவரே, என் நேசர் அவர், என் இருதயத்துக்கு பிரியமானவர், நான் விரும்பும் கர்த்தர் அவர். ஹாலேலூயா. சொல்லி பாருங்க, இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், என் ஆவி என் ஆத்துமா என் சரீரம் மூன்றும் உமக்கே சொந்தமப்பா, எனக்குள் வாரும் ஆண்டவரே, என் சரீரத்தை ஆளுகை செய்யும் என்று சொல்லி ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பேசுங்கள். ஆவியானவர் உணர்த்துகிறார், நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். சொல்லி பாருங்க, என் ஆவி என் ஆத்துமா என் சரீரம் இந்த மூன்றும் என் இயேசுவுக்கே சொந்தம், அவர் ஒருவருக்கே சொந்தம். என்னை வேதனைப்படுத்துகிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் இனி இந்த சரீரத்தில் இருக்க முடியாதுன்னு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் இரத்தத்தால் என்னை மீட்டெடுத்திருக்கிறார், அவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், எனக்காக விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஆகவே எந்த பலவீனமும் என்னை தொட முடியாது. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எந்த பாவசாப கட்டுகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று நான் கட்டளையிடுகிறேன், வெளியே போ என்று நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும் அப்பா. கட்ட முடியாத வீடுகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இயேசுப்பா வேலைக்காக முயற்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேலையை நீர் கொடுப்பீராக ராஜா. அல்லேலூயா. இயேசுவே, வெளி தேசத்துக்கு பிரயாணம் போக, வெளி தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போக அப்பா பிதாவே, பிரயாசத்தோடு செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா வெற்றிகரமாக காரியங்களிலே அல்லேலூயா இறங்க என் ஆண்டவர் உதவி செய்வீராக. தெய்வ தூதர்கள் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அப்பா அவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய இறங்கட்டும் அப்பா. வார்த்தையின் வல்லமை இப்பொழுதே செயல்படுவதாக. என் இயேசுவின் வார்த்தை, ஜீவனுள்ள அந்த வார்த்தை அல்லேலூயா இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து அமரட்டும். அல்லேலூயா. நெருக்கப்பட்டதும் நொறுக்கப்பட்டதும் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத எங்கள் தெய்வமே, அற்புத அடையாளங்கள் இந்த நேரத்தில் உண்டாவதாக. பிசாசுகள் இந்த நேரத்தில் வெளியேறட்டும் அப்பா. சேவினை பில்லிசூனி ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், அல்லேலூயா அல்லேலூயா, ஏவல் பிசாசுகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள், கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கட்டுகிற பொல்லாத பிசாசுகள், பலவான்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் அவர்களை துரத்து முறியடிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நான் அவர்களை துரத்துகிறேன். பொல்லாத பிசாசே, எப்படி இயேசுப்பா சங்கார தூதன் நுழைய முடியாதபடி அன்றைக்கு ரத்தம் பூசப்பட்டதோ
அதுபோல இந்த நேரத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் உம்முடைய ரத்தம் பூசப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. யெசப்பா, ஒரு விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகணும் சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே நான் தருகிறேன். வேலி அடைத்து கொள்ளும் உம்முடைய பிள்ளைகளை அப்பா உம்முடைய சிலுவை அண்டை கொண்டு வந்து நான் நிறுத்துகிறேன். சிலுவையிலிருந்து வரக்கூடிய அந்த வெற்றி, அந்த சுகம், அந்த ஆரோக்கியம், அந்த பலன், அந்த வல்லமை, அந்த ஆற்றல் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அது உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கசப்பான நீரை தித்திப்பான நீராய் மாற்ற இயேசப்பா, அந்த நாளிலே மோசேக்கு நீர் கட்டளையிட்டீரே, ஒரு மரத்தை வெட்டி அதில் போடு, ஒரு கொம்பை வெட்டி அதிலே போடு என்று சொன்ன பொழுது இயேசுவே, ஹல்லேலூயா, மாறா மதுரமாய் மாறினது. இதனாலும் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசுவே அந்த சிலுவை வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவனாகிய கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலும் உதவி செய்வீராக. தொடர்ந்து இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறீர். அற்புதம் நிச்சயம் உண்டு என்று நீர் அப்பா நீர் உணர்த்துகிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த ஜபத்தில் கேட்கிற பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா கிரியைகளும் பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்படட்டும் அப்பா. தேவ ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் நீர் ஆளுகை செய்வீராக அப்பா. பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று இயேசுவே இது ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும் அப்பா. தொடர்ந்து இந்த ஜபத்தில் பங்கெடுக்கிறவர் மாத்திரமே இந்த ஜபத்தை, ஹல்லேலூயா இயேசுவே, இந்த ஊழியத்தை அப்பா தாங்குகிறவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசப்பா, இந்த அதிகாலை வேளை ஒரு விசேஷித்த வேளையாக உம்முடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும். நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மேலும் தங்கட்டும் அப்பா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.